சிக்ரிஷ் பிக்சர்ஸ் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிப்பில் ரமேஷ் ஜி இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல் லட்சக்கணக்கான பேர் பரிச்சை இருக்காங்க பல சென்டர்ல. இந்த பிடிப்பட்டது ஒண்டிதான் தவறு நடந்திருக்கு, வேற எங்கேயும் தவறு நடக்கு சொல்றதே முதல்ல நம்மளால மக்களால நம்ப முடியாத விஷயம். ஏன்னா அரச நெவ்வலி அது போலதான் அந்த நாடு இருக்கும். உங்களுக்கு தெரியும் பழனிசாமி கம்பெனி எப்படி இருக்காங்க, ஒரு கம்பெனியா நடக்குது இது. அதனால எல்லாமே கம்பெனியா மாறிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வர சட்டமன்ற பொது தேர்தல் தான் முடிவு கட்டும். என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கணும்? தமிழ்நாடு ஃபுல்லா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்ததெல்லாம் மறுபடியும் அதெல்லாம் அதுல எல்லாம் உண்மைத்தன்மையை செக் பண்ணணும். குடி ஏதோ ஒரு ரெண்டு சென்டர்ல அது நீங்க இது மூலம் மீடியா மூலம் வெளிவந்ததுனால அதை ஒண்டி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. டோட்டலா தேர்தல தேர்வை இவங்க வந்து ஃபுல்லா அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதான் உண்மை நிலை தெரியும். தஞ்சை பெரிய கோவில் நடத்திக்கலாம். சரி, நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா தொன்று தொட்டு இன்னைக்கு 21 கோயில் அந்த பிப்ரவரி 5 நான் தஞ்சாவூர் போயிருந்தப்ப அங்க முக்கியமான அந்த கோயில்ல பலகாலமா அந்த கோயில் நிர்வாகத்துல குடமுழுக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்கள் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டப்ப அந்த பிப்ரவரி 5 21 கோயில் தமிழ்நாட்டில் வந்து இது இருக்கு, அங்கெல்லாம் பிரச்சனை வரல சார். அதே நேரத்தில் தமிழ் ஆர்வலர்கள் ஒரு மாமன்னர் ராஜராஜனுக்கு தமிழ் திருமுறைப்படி நடக்கணும்னு கேட்கறது சரியானது தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 40 ஓதுவார்கள் இருப்பாங்க. இந்த முறை கோயில் நாங்களே கமிட்டியே அதில் ஒரு 90 பேர் 100 பேர் வரைக்கும் வச்சு இப்பெல்லாம் பண்ணணுங்கிற முடிவு எடுத்திருக்கோம். அதை தான் வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுதான் அங்கே இதுலேயும் மனுவிலையும் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்குனாங்க. உண்மையிலேயே அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ரெண்டு முறைப்படியும் நடக்கிறது நம்மளுக்கு தேவை. தமிழ் முறைப்படி நடக்கணுங்கிறத நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கு, அதை வரவேற்கத்தக்கொண்டு. ஏன்னா தஞ்சை பகுதி மக்கள் நமது தாய்மொழியிலையும் ராஜராஜ சோழன் கோயிலில் நடக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது மாதிரி ஆகம விதிப்படியும் நடக்கணும். ஏன்னா தொண்டு தொட்டு வர்றதையும் நம்ம ஒதுக்கிவிடக்கூடாதுங்கிறதையும் அது ரெண்டு முறைப்படியும் நடக்கட்டும்னு சொன்னது தான் ஒரு சரியான தீர்ப்பு. அதை நான் வரவேற்கிறேன். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதான் ஆகணும். இவங்கெல்லாம் இதில் இருக்கிற வரைக்கும் தான் மறைக்க முடியும். 2000 அதிகபட்சம் சொல்றது 2021 ஏப்ரல் மேக்கு மேலே அதை மறைக்க முடியாது. உண்மையும் வெளிவரும். நிச்சயம் இருக்குமே. நான் இன்ன வந்து என்னோட என்ன சண்டை இவங்களுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி கம்பெனிக்கு அப்ப இருந்த கவர்னர் வித்யாசாகர் ராவ் நாங்கெல்லாம் இவருக்கு பதவி ஏற்க இவருக்கு அந்த லெட்டர் கொடுக்க போனப்ப என்கிட்ட என்னை கூப்பிட்டே சொன்னார். அவங்களை வச்சுட்டு நிறைய துறைகளில் ஊழல் நிறைய பெருகி இருக்கு, அதனால சரியாக பண்ணுங்க, அதிகாரிகள்லாம் சரியான அதிகாரிகளை போடுங்க. அதனால தான் நான் இப்போ உயர்கல்வித்துறைக்கு கூட திரு சுனில் பாலிவால் தேனி கலெக்டர் நல்ல நேர்மையான அதிகாரி, அவரை நான் செல் பண்ணி பழனிசாமி சொன்னேன், அவர் போட்டார். அதில் தான் சில அமைச்சர் அது மாதிரி நிறைய அப்போ ஒரு மாற்றம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நான் வந்து நான் இவங்களை தான் போட்டாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் நல்ல அதிகாரிகள் சொல்றாங்க, இது என்னன்னு பாருங்க. அவர் செஞ்சார் அதை. அப்போ அதில் அதோட தொடர்ச்சி தான் அவங்க தன்னிச்சையாக செயல்பட முடியல, அவங்க நினைச்சபடி ஒரு கம்பெனி மாதிரி நடத்த முடியலங்கிற காரணத்தினால தான் என்கிட்ட சண்டை போட்டாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக எதிர்பார்த்து வச்சு ஊர உள்ளாட்சி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி இந்த 9 மாவட்டத்தில் நடத்தி ஆகணும். அதை எப்படி இப்படி இழுத்து எனக்கு தெரிஞ்சு மார்ச்லே ஏப்ரல்லே நடத்து, ஏன்னா மார்ச்குள்ளே நடத்தணும்னு நினைக்கிறேன். அதை அறிவிச்சிருவாங்க. அதோட பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அறிவிக்கிறாங்களான்னு அது அண்ணன் பழனிசாமி